நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நவராத்திரியும் சிவ தாண்டவமும் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்முடைய அம்பிகைகளுடைய தோற்றத்தை சிவனின் தாண்டவத்தின் மூலம் வெளிப்படுத்தினது தான் இதில் முழுமையாக பார்க்க போகிறோம். 9 நாட்களுக்கும் உள்ள 9 வகையான தேவியர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். நவராத்திரி என்றால் அம்பிகைக்கு உகந்த சிறப்பான 9 நாட்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நவராத்திரியில் சிவதாண்டவங்களும் நிகழ்கின்றன என்ற செய்தி வியப்பை அளிக்கிறதல்லவா? கைலைநாதனாகிய பரமேஸ்வரன் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலிருந்து 13வது நாளாகிய திரியோதேசியில் மாலை 4 மணிக்கு மேல் பிரதோஷ காலத்தில் தாண்டவம் ஆடுவதாகவும், இச்சமயத்தில் சிவன் கோவிலில் சாமி வலம் வருவதும் தேவாரம், திருவாசகம், தேவ பாராயணம் ஆகியவற்றுடன் திருச்சுற்று வழிபாடு மிகவும் நன்மை அளிக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த மாலை நேர ஆட்டத்தில் பரமனின் ஆடலுக்கு நந்தி மத்தளம் முழங்க, நாரதர் யாழிசைக்க, வாணி மீனை மிட்ட, வானும் புவியும் வணங்கி மகிழ்ந்திட ஓம் என ஒலிக்கும் ஞான வேளையில் அடியார் பணிகின்ற போது ஈஸ்வரன் ஒரு குழந்தை போல ஆடி மகிழ்கின்றாராம். பரமேஸ்வரன் உலகமே நீரில் மூழ்கியும் பிரளய காலத்தில் பிரளய தாண்டவம் அல்லது ஊழிக்குத்து என்ற நடனத்தை ஆடுவதாகவும், இதை அம்பிகை மட்டுமே பார்த்து ரசிக்கிறாள் என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இதை தேவியின் துதியான லலிதா சகஸ்ர நாமத்தில் மகாப்பிரளய சாசினி என்ற நாமம் தெளிவுபடுத்துகிறது. மேற்கூறிய தாண்டவங்களை தவிர பரமேஸ்வரன் 9 வகையான தாண்டவங்களை ஆடுவதாகவும், அவற்றின் பெயர்களுக்கு ஏற்ப உடலை வளைத்தும் கால்களை மாற்றியும் கால் வீரர்களால் கோலமிட்டும் ஆடுவதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆண்கள் ஆடும்போது தாண்டவம் என்றும் பெண்கள் ஆடும்போது லாஸ்யம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த ஆடல்களை பரமேஸ்வரன் நவராத்திரி 9 நாட்களில் 9 வகையாக ஆடுகிறார். இவரது ஆட்டத்தின் போது வரையப்படும் கோலங்களிலிருந்து ஒவ்வொரு தேவியாக வெவ்வேறு பெயருடன் நவதுர்க்கையாக வெளிப்படுகிறாள் அம்பிகை. இனி 9 வகை தாண்டவங்களையும் அதற்குரிய தேவிகளையும் அறியலாம். நவராத்திரியின் முதல் நாள் ஆனந்த தாண்டவம். வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை தூக்கி ஆடும் கோலம். இதில் வரையப்பட்ட கோலம் ரிஷி மண்டல கோலம் எனப்படுகிறது. இதிலிருந்து தான் எழுத்துக்கள் வெளிப்பட்டன. நவதுர்க்கைகளில் சைலபுத்திரி அல்லது சைலஜா என்ற தேவி முதல் நாளுக்குரிய தேவியாகிறாள். 2வது நாள் சந்தியா தாண்டவம். பகலும் மாலையும் கூடும் வேளையில் இடது கால் விரலால் பரமசிவனிடும் கோலத்தின் பெயர் சப்த ஒளி கோலம். இக்கோலத்திலிருந்து வெளிப்பட்ட கூஸ்மாண்டா தேவி 2வது நாள் வழிபாட்டுக்குரியவள். 3வது நாள் திரிபுர தாண்டவம். பரமேஸ்வரன் இடது கால் பெருவிரலால் வரைந்த கோலம் அஷ்டவசு கோலம். இந்த 3வது நாளுக்குரிய தேவி பிரம்மச்சாரிணி என்ற பெயருடன் விளங்குகிறாள். 4வது நாள் ஊர்த்துவ தாண்டவம். ஈஸ்வரன் திருவாலங்காடு என்ற இடத்தில் தனக்கு சரியாக ஆடிய காளியை இந்த தாண்டவத்தின் மூலம் தோற்கச் செய்தார். ஒரு காலை தரையில் ஊன்றி மற்றொரு காலை தோலுக்கு இணையாக உயர்த்தி ஆடும் நடனம். இந்த ஆட்டத்தில் வரையப்பட்ட பிரணவ ஒளி கோலத்திலிருந்து தோன்றிய சந்திரகாந்தா தேவி 4வது நாளுக்குரிய தேவியாவாள். 5வது நாள் புஜங்க தாண்டவம். பார்க்கலை கடந்து அமிர்தம் பெற தேவர்களும் அசுரர்களும் முயற்சித்த போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அதன் வீரியத்தை தேவர்களால் தாங்க முடியாமல் தவிர்த்திருந்த நிலையில் ஈசன் அக்கொடிய நஞ்சை விழுங்கி நீலகண்டன், நஞ்சுண்டேஸ்வரர் என்ற பெயர்களை பெற்றார். அப்போது ஆடிய தாண்டவம் புஜங்க தாண்டவம் எனப்படும். புஜங்க தாண்டவ கோலம் அப்பொழுது ஈசன் புஜங்க தாண்டவ கோலம் வரைந்தார். இதிலிருந்து ஸ்கந்தமாதா என்ற பெயருள்ள தேவி 5வது நாளுக்குரிய தேவியாக தோன்றினாள். 6வது நாள் முனி தாண்டவம். சிறந்த சிவபக்தரான பதஞ்சலி முனிவர் மிருதங்கம் வாசித்த போது அதற்கேற்ப சிவன் ஆடிய முனிவரை மகிழ்வுறச் செய்தார். அதனால் இதற்கு முனி தாண்டவம் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட முனி தாண்டவ கோலத்திலிருந்து தோன்றிய காத்தியாயினி தேவி 6வது நாளின் தேவியாவாள். 7வது நாள் பூதத்தாண்டவம். பரமேஸ்வரன் யானை இருவில் வந்து அசுரனை கொன்று அந்த யானை தோலை போர்த்திய உடலுடன் கைகளில் பல வகை ஆயுதங்களை ஏந்தி பூத தாண்டவ கோலம் வரைந்தபடி ஆடுகிறார். இந்த கோலத்தில் உருவான தேவி 7வது நாளுக்குரிய காலராத்திரி தேவி எனப்படுகிறார். 8வது நாள் சுத்த தாண்டவம். தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த முனிவர்கள் அசுரர்களினால் அல்லல் அடைந்து சிவனை வேண்ட பரமசிவன் சீய சக்திகளை அளித்து ஆடிய தாண்டவம் சுத்த தாண்டவம் எனப்படும். இந்த கோலத்திலிருந்து உருவான தேவி மகாகௌரி என்ற பெயர் கொண்டவள். நவராத்திரியின் 8வது நாளில் வழிபட வேண்டிய தேவியாவாள். 9வது நாள் சிருங்கார தாண்டவம்.
நவரசங்களையும் மிக அழகாக தெளிவுபடுத்திய நவரச கோலத்திலிருந்து சிவன் மகிழ சித்திதாத்திரி என்ற தேவி தோன்றினாள். இவளே 9வது நாள் வழிபாட்டுக்குரிய தேவியாவாள். நவராத்திரியில் 9 நாட்களில் முறைப்படி இந்த தேவிகளை வழிபட்டு பல நன்மைகளை அடையலாம். முதல் நாள் வழிபாட்டில் ஆஸ்துமா சர்க்கரை வியாதி நிவாரணமடையும். 2வது நாள் வழிபாட்டில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். 3வது நாள் வழிபாட்டில் வயிறு வாயு தொல்லைகள் நீங்கிவிடும். 4வது நாள் வழிபாட்டில் திருமணம் கைகூடும். 5வது நாள் வழிபாட்டில் அன்போடு கூடிய மகிழ்வான இல்லறம் அமையும். 6வது நாள் வழிபாட்டில் விசமுறிவு நோய் குணமடையும். 7வது நாள் வழிபாட்டில் கண்கள் தொடர்பான நோய்கள் அனைத்தும் தீரும். 8வது நாள் வழிபாட்டில் நோயற்ற வலுவான தேகம் பெறலாம். 9வது நாள் வழிபாட்டில் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து நற்பலன்களும் நலன்களும் சேரும். ஸ்ரீராமருக்கு பரசுராமர் இந்த நவராத்திரி வழிபாட்டினை கூறியதாகவும் ஸ்ரீராமர் வழிபட்டு நலன்கள் அடைந்ததாகவும் புராணம் கூறுகிறது. சும்பனி சும்பன், சண்டமுண்டன், இரத்த பீஜன் மற்றும் மகிஷாசுரன் போன்ற தீய சக்தி கொண்ட அசுரர்களை வதம் செய்த அன்னை பராசக்தி நாட்டை பிடித்துள்ள தீய சக்திகளை நம் மனதிற்குள் தாண்டவமாடும் தீய எண்ணங்களையும் அளித்து துணை புரிந்து எல்லா நன்மைகளையும் அளிக்க வேண்டுமென்று அன்பிகையை இந்த 9 நாட்களும் வழிபடுவோம். மிக தீவிரமான பக்தி நெறியை கடைபிடிக்க இயலாதவர்களும் பிரார்த்தனை மூலம் நற்பலனை பெற முடியும். அன்னை கருணையே உருவானவள். நல்லதை நாட்டி தீயதை ஒட்டி நம்மை காத்தருள்வார். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.